வணக்கம். செயற்குழுலாம் நடந்தது என்ன? செயற்குழுவில் சும்மா தீர்மானம் மட்டும் போட்டுட்டு போயிட்டாங்களா, இல்லை யார் யார் என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல? ஏற்கனவே வந்து எஸ்பி வேலுமணி வந்து ஓபிஎஸ் தரப்பட்டா பேசியிருக்கார், ஓபிஎஸ்டே பேசியிருக்கிறார். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று நீங்கள் வர மாதிரி இருந்தால் வாங்க, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று போனோம்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதே ஓபிஎஸ்க்கு ஒரு பயமாக தான் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி எதை வேணாலும் செய்வார், எப்போ வேணாலும் சந்தர்ப்பத்துக்காக பயன்படுத்திக்குவார். இப்போ வந்து 2026 தேர்தலுக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் நம்மளை பயன்படுத்துறதுக்கு விரும்புகிறாரு. தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக, குறிப்பாக பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் ஓட்டு ஓபிஎஸ்ங்கிட்டு வந்தார்னா அதிமுகவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வேலுமணி வச்சு பேச வைக்கிறாரு அப்படிங்கிறத ஓபிஎஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டார். அதனால் வந்து கொஞ்சம் தயக்கமாக இருந்தார். ஆனாலும் பார்த்திங்கன்னா செயற்குழு கூட்டம் கூட்டுறாங்க. செயற்குழுவில் வந்து ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு நிப்பாட்டினது தான் உண்மை, இனிமேல் ஓபிஎஸ்ஸை கட்சியை சேர்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தீர்மானங்கள் போட்டு சசிகலா ஓபிஎஸ் டிடிதுன்னு எந்த சூழ்நிலையும் கட்சியில் சேர்க்க மாட்டோன்னு தீர்மானம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படி இருந்தாலுமே அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. எல்லாத்தையுமே கூப்பிட்டு சமாதானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஓபிஎஸ் தரப்பில் ஓபிஎஸ்க்கு எதிராக, சசிகலாவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் ஓபிஎஸ் வந்து செயற்குழு கூட்டத்துக்கு முன்னாடி வேலுமணிகிட்ட வந்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேலுமணிகிட்ட பேசி இது மாதிரி எந்த விதமான தீர்மானமும் போட்டு இது பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பொறுங்க, சொல்கிறேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இவ்வளோ நாள் வேலுமணி அடித்தப்போ ஓபிஎஸ் எடுக்கவே இல்லை, இப்போ திடீர்னு வந்து ஓபிஎஸ் எடுத்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி இந்த விஷயத்தை கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசி இது மாதிரி ஓபிஎஸ் இது மாதிரி சொல்லியிருக்கிறார், எந்த விதமான சசிகலா ஓபிஎஸ் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் வந்து ஒரு தீர்மானமாக போட்டு முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லியிருக்கிறார், பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வேலுமணி வந்து எடப்பாடிகிட்ட பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஓபிஎஸ் சசிகலா இவங்களை பற்றியே வந்து அந்த செயற்குழுவில் வந்து பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே போல் வந்து அங்கே பேசின திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பேசினார், அந்த செயற்குழுவில் என்ன பேசினார் அப்படின்னு பேசுனீங்கன்னா, எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது, 6 பேர் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் பேசினாங்க, வம்பிழ்த்தாங்க அப்படின்லாம் செய்திகள்லாம் வந்தது, பார்த்தோம் கேட்டோம். ஆனால் வந்து உண்மையில் அந்த 6 பேர் இங்கே தான் உட்காந்துருக்குறாங்க, அவங்க ஏன் போய் எடப்பாடி பழனிசாமியை போய் பார்க்க போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் வந்து பேசியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று வாரந்தான் வாங்க, நம்மளாம் எடப்பாடி பழனிசாமியை தலைமையை ஏற்றுட்டு இருக்கிறனால தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திண்டுக்கல் சீனிவாசனை வச்சு பேசினார். இது ஓபிஎஸ்க்கான ஒரு பதிலாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேபி முனுசாமி, எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சியில் இருக்கிறவங்க, போக்குவரத்து துறையாக அமைச்சராக இருந்த ஒரு பொண்ணே, அவரெல்லாம் வந்து இப்போ கட்சியில் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று தானே இருக்கிறாரு. எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கிட்டவர், ஜெயலலிதாவை தலைமையாக ஏற்றுக்கிட்டவர், இப்போ வந்து எடப்பாடியாரை தலைமையை ஏற்றுக்கிட்டு தானே பொண்ணே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். கேபி முனுசாமி பயங்கரமான ஒரு நபர் தான். அவர் வந்து பொன்னியன் பேசின ஒரு விஷயம் இருக்குல்ல, நாஞ்சில் கோலம் பண்ணிட்ட, அந்த விஷயத்தை பற்றி ஏன் பேசவே இல்லை, எடப்பாடி எவ்வளோ கழுவி கழுவி ஊற்றுனார், அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டாரா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டில் தான் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து இப்படி வந்து கேபி முனுசாமி பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதே இல்லாமல் அவர் இன்னொரு விஷயத்தை சொன்னார், எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டு வர்றவங்க எல்லாத்தையுமே ஏற்றுக்க முடியாது, குறிப்பாக சிலரை வந்து நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓபிஎஸ்னால தான் இவர் திரும்பவும் அதிமுகவுக்குள்ளே வந்து நுழைஞ்சார். ஓபிஎஸ் இல்லைனாலும் திரும்பவும் அவர் எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை கான்டாக்ட் பண்ணி போயிருப்பார், கான்டாக்ட் பண்ணி போய் எங்கிட்ட செம்ம இது பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கங்க. ஆனால் இப்போவும் அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்காரா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை, அவர் திமுகவுக்கு வந்து கைக்கூலியாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும், வேறு வழியே கிடையாது இல்லை, சரி போ இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே போல் வந்து எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, ரொம்ப மக்கள்கிட்ட தலைமைக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தவர் அப்படின்னு சொன்னால் அது வந்து செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் வந்து கட்சியில் அவ்வளவு சீனியர், ஓபிஎஸ் அவரை விட சீனியரா, செங்கோட்டையனோட சீனியரா ஓபிஎஸ்ஸு அப்படின்னு கேபி முனுசாமி கேள்வி கேட்குறாரு. இதெல்லாம் அங்கே கேட்டிருக்கிறார், செயற்குழுவில் பேசுனதில் கேட்டிருக்கிறாரு. அப்படிலாம் கிடையாதுல்ல, செங்கோட்டையன் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அவ்வளோ பெரிய மனுஷன் இல்லை, ஆனால் அந்த மனுஷனே வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டு தானே வந்துட்டு நிற்கிறாரு. உனக்கு என்ன, ஏற்றுக்கிறாந்தா ஏற்றுக்க, அதிமுகவுக்கு வராந்தா வா, இல்லைன்னா வராத அப்படிங்கிற மாதிரி கேபி முனுசாமி பேசிக்கிறார். என்ன அவ்வளோ இதாகிடுச்சு, செங்கோட்டையனை வந்து அந்த கூவாத்தூரில் சசிகலா வந்து செங்கோட்டையன்ட்ட கேட்கும்போது, நீ என்னப்பா, நீ அவ்வளோ விசுவாசமாக இருக்கிறனால தான் செங்கோட்டையனுக்கு வந்து அந்த விஷயத்தையே சொன்னாங்க, நீ முதலமைச்சராக இரு,
நான் போயிட்டு வந்துடுறேன் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தப்போ அவர் வந்து அந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்களா அதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயலலிதா செத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க பயங்கரமாக தருமுருன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டு எல்லாம் கேட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு செங்கோட்டையன் அப்போ கொஞ்சம் தயக்கம். அவருக்கு பெரிய ஒரு நெட்ஒர்க்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஜெயலலிதா வந்து அவங்க கட்சியிலேருந்து தள்ளி வச்சுருந்தனால அவருக்கு ஒன்றுமே புரியல, அவருக்கு டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஆனால் இவர் வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவே தொடர்ந்துக்கிட்டே இருந்தாரா எடப்பாடி பழனிசாமி, அதனால் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக கான்ட்ராக்டர் எல்லாமே பழக்கத்தில் இருந்தாங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும் இதாகும், ஓ நம்ம முதலமைச்சர் ஆகிட்டேன்னா உனக்கு எல்லா கான்ட்ராக்டும் உனக்கு தாயா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொண்டு போய் எம்எல்ஏக்கள் வீட்டிலே கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டாங்க. எம்எல்ஏக்கள்லாம் கோவத்தூரில் இருக்கிறாங்க, அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே, பணத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இருந்தார் செங்கோட்டையன். கொஞ்சம் தயங்கினனால தான் செங்கோட்டையனுக்கு முதலமைச்சர் பதவி போகலை, இல்லை இல்லைனா போயிருக்கும், செங்கோட்டையனுக்கு போயிருக்கோம், செங்கோட்டையனும் ஓரளவுக்கு இது பண்ணியிருப்பார். ஆனால் செங்கோட்டையனையும் ஓபிஎஸ்ஸையும் வந்து கம்பேர் பண்ணுறதுங்கிறது வந்து சாத்தியமே இல்லை. என்ன தான் வந்து எம்ஜிஆர் காலத்தாலாக இருந்தாலும் அம்மாவோட விசுவாசியாக இருந்தாலும் அம்மா காலத்திலே அம்மா வந்து 2 முறையும் ஓபிஎஸ் கையில் தாங்க கட்சியை கொடுத்துட்டு சிறைக்கு போனாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது செங்கோட்டையனையும் ஓபிஎஸ்ஸையும் வந்து கம்பேர் பண்ணி முனுசாமி பேசுகிறது அந்த விஷயம் இருக்குல்ல, அது ஏற்றுக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் ஓபிஎஸ் வந்து எப்படிப்பட்ட நபர் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். தினகரன் உட்காந்துருந்தான்னா அந்த இடத்துல ஓபிஎஸ் வந்து நின்றுட்டு தான் இருப்பார், உட்கார கூட மாட்டார், அந்த அளவுக்கு வந்து அவர் பயப்படுவார், ஓபிஎஸ் தினகரனுக்கு பயப்படுவார் அப்படின்னு சொல்லி பேசினார். இதெல்லாம் கேட்கும்போது முனுசாமியெல்லாம் இந்த இதை பேசலாமா, இது முனுசாமிக்கெல்லாம் இந்த யோகியதை இருக்குதா, அதிமுகவில் யார் வரணும் யார் போக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற யோகியதை முனுசாமிக்கு கிடவே கிடையாது. ஆனால் முனுசாமியெல்லாம் நேற்று வந்து அவ்வளோ தூரம் வந்து பேசியிருக்கிறார் செயற்குழுவில் ஓபிஎஸ்ஸை பற்றி அப்படின்னு சொல்லும்போது ஓபிஎஸ் தொண்டர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இருக்குது. ஆனால் எஸ்பி வேலுமணி வந்து வேறு வழியே கிடையாது, எஸ்பி வேலுமணி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கார்னர் பண்ணிட்டார், ஒரு 14 எம்எல்ஏக்களை வந்து அவர் வச்சுருக்கிறாரு. அந்த 14 எம்எல்ஏக்களுக்குமே செயற்குழு கூட்டத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு கவனிப்பு கவனித்து விட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. என்ன இருந்தாலும் வேலுமணி என்ன பிரச்சனை பண்ணாலும் வேலுமணி பின்னாடி எந்த சூழ்நிலையிலும் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படியா இருந்தாலுமே இது வேலுமணிக்கு தகவல் போயிடும்ல, வேலுமணிக்கு போயிடுச்சு. சரி எடப்பாடி இப்படி போகிறாரா, நமக்கு இன்னும் காலம் நேரம் அவகாசம் எல்லாமே இருக்குது. கட்சி தலைமையை மட்டுமே எடப்பாடி பழனிசாமி யோசிச்சுட்டு இருக்காருல்ல, அது மட்டுமே அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் வந்து வெயிட் பண்ணுவோம், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன சொன்னார் பேசும்போது பார்த்தீங்கன்னா, எடப்பாடியாரை வந்து 2026ல் நாங்கள் வந்து முதலமைச்சராக்குவோம், எடப்பாடியார் எடப்பாடியார்னு பேசிக்கிட்டே இருந்தார். அதே போல் வந்து இந்த டிவி விவாத மேடையிலெல்லாம் பேசுகிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் பெருசாக வந்து கண்டுக்கிறதே இல்லை, கவனிக்கிறது இல்லை, எந்த விஷயமும் பண்ணுறதில்லை. அவங்க ரொம்ப இது பண்ணி பேசினாலுமே வந்து மாவட்ட செயலாளர்கள் அவங்கள மதிக்க மாட்டேறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எடப்பாடிக்கு போயிருக்கு. அதனால் வேத மடையில் நமக்காக உயிரை கொடுத்து பேசிகிட்டு இருக்கான். அவனை வந்து இப்போ ஒரு ஃபோன் போட்டு பேசுனா என்ன, நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது, ஃபோன் பண்ணால் கூட நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்களேனு சொல்லிட்டு ஒரு மாவட்ட செயலாளர்கள்லாம் கொஞ்சம் வந்து திட்டி விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசும்போதெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாரு, கட்சியை வந்து தேர்தல் பண்ணி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது, 2026 நம்ம விட்டோம்னா அவ்வளோதான் அப்படிங்கிறனால நீங்கள் எல்லாருமே தேர்தல் பணியெல்லாம் கரெக்டாக பாருங்கள். அது தாண்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்சியை வழி நடத்துறதுக்கு பிரசாந்த் கிஷோர்கிட்ட பேசியிருக்கிறேன், அவர் வந்து அவர் ஏதோ ஒரு அவங்க ஆளுத்தை வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, பார்க்கலாம். நான் வந்து கட்சியை வழி நடத்துறதுக்கான முயற்சியை நான் எடுக்கிறேன், கூட்டணி கட்சிகள் தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாமே நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து கட்சியை வழி நடத்தி 2027 என்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் இது பண்ணிட்டார். எங்கேயுமே வந்து ஓபிஎஸ்ஸை பற்றியோ சசிகலாவை பற்றியோ டிடிவி தினகரனை பற்றியோ எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான விஷயம். இதுதான் நேற்று வந்து செயற்குழு கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன், கேபி முனுசாமி, வேலுமணி இவங்கெல்லாம் பேசின இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது சரி ஓபிஎஸ்ஸுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு உள்ள அதிமுகவில் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களாம் நினைக்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.